தூத்துக்குடியில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். நாராயணன் என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பினார். வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 3 பவுண்ட் செயின், லேப்டாப் மற்றும் 7500 ரூபாய் உள்ளிட்ட 1 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முறுக்கூரில் கிருஷ்ணராயபுரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தமிழக அரசின் அம்மா திட்டம் முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களிடமிருந்து 186 மனுக்கள் பெறப்பட்டன. இவற்றை அதிகாரிகள் பரிசீலித்தனர். கல்லணையில் உள்ள இரும்பு மதகுகளை நவீன முறையில் சீரமைக்கும் பணி மற்றும் பாலங்களில் வண்ணம் பூசும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கல்லணையிலிருந்து தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு காவிரி நீர் திறந்துவிடப்படும். எந்த நேரத்திலும் மழை பெய்து தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் என்பதால் பொதுப்பணித்துறையினர் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் புதுப்பாளையம் கிராமத்திற்குள் வந்த புள்ளிமானை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இங்குள்ள மாரியம்மன் கோவில் வளாகத்தில் புள்ளிமான் இருந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் அதை நாய்கள் கடிக்காதவாறு பாதுகாத்து வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து வனத்துறையினர் புள்ளிமானை வனப்பகுதிக்குள் விட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கால்நடை மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் வினய் தொடக்கி வைத்தார். மேட்டுப்பாளையம் கிராமத்தில் தமிழக அரசின் சிறப்பு கால்நடை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற்றது. கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுதல், ஆண்மை நீக்கம், குடற்புழு நீக்கம், கோழிகளுக்கு வெள்ளை காய்ச்சல் தடுப்பூசி உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் திருவள்ளுவர் நகர் நரிக்குறவர் காலனியில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 1,76,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டப்பட உள்ளன. 84 பயனாளிகளுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகளை கட்டித்தருவதற்கான பூமி பூஜை பணிகள் மாவட்ட ஆட்சியர் தொடக்கி வைத்தார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் நடமாடும் தானியங்கி பணம் எடுக்கும் இயந்திர வாகனத்தை ஆட்சியர் துவக்கி வைத்தார். 10 சுய உதவி குழுக்களுக்கு 56,50,000 மதிப்பீட்டில் சுழல் நிதி கடனுக்கான ஆணையினையும் அவர் வழங்கினார். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு கலைக்கல்லூரியில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய தரச்சான்று மதிப்பீட்டுக் குழு ஆய்வு செய்ய வருகை செய்தனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த ஆய்வில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி பல்கலைக்கழக துணைவேந்தர் ராம் பிரவேஷ் பிரசாத் சிங் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவினர் கல்லூரியை ஆய்வு செய்தனர். இதன் அடிப்படையில் தரப்படும் சான்றிதழ் மூலம் கல்லூரியின் மதிப்பு மேலும் உயரும் என்று கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வெங்கடாம்பாளையம் பகுதியில் உள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் மழை வேண்டி அக்னி உற்சவ தீமிதி விழா நடைபெற்றது. துரியோதனன் படுகளம் மற்றும் தீமிதி விழா 26 நாட்களாக நடத்தப்பட்டது. இதனையடுத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திரௌபதியம்மன் பூங்கரகத்தை ஊர்வலமாக கொண்டு சென்று பொதுமக்கள் வழிபட்டனர். புதுச்சேரியில் அதிமுக பிரமுகரை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கொலை செய்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கிளை செயலாளரான வினோத் ராஜ் என்பவரை தனது நண்பர்கள் முகிலனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர்களை வழிமறித்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளனர். சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் வினோத் ராஜை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தாக்குதல் நடத்திய கும்பல் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், மங்களம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சில நாட்களாக அனல் காற்று வீசி வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. மணிலா பயிரிட்டுள்ளதாக நல்ல மகசூல் கிடைக்கும் என்றும் நம்புவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக தட்கல் ரயில் டிக்கெட் விற்பனை செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பயணிகளிடம் சட்டவிரோதமாக சில நிறுவனங்கள் முறைகேடாக டிக்கெட் விற்பனை செய்வதாக வந்த புகாரை அடுத்து ரயில்வே துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அண்ணா பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் சட்டவிரோதமாக டிக்கெட் விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்து 9,760 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதேபோல உசிலம்பட்டியைச் சேர்ந்த சுரேந்திரன் என்பவரிடமிருந்து 62,592 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 5 வாகனங்களில் இருந்து 50,000 மதிப்பிலான பேட்டரிகளை திருடிய மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாயின. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் பந்தல் என்ற இடத்தில் உள்ள மளிகை கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 3 டிராக்டர் மற்றும் டிப்பர் லாரியில் இருந்த பேட்டரிகள் திருடப்பட்டன. அங்குள்ள சிசிடிவியில் மர்ம நபர் திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தெலுங்கானா மாநிலத்தில் டிக்டாக் மோகத்தில் ஏரியில் மூழ்கிய இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். பிரசாந்த் மற்றும் நரசிம்மா ஆகிய இருவர் கடந்த 9ஆம் தேதி துள்ளப்பள்ளி என்னுமிடத்தில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது டிக்டாக்கில் குளிப்பதை வீடியோவாக பதிவு செய்த நரசிம்மன் நீரில் மூழ்கி பலியானார். இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.